புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற நத்திங் ஃபோன் 2A-ஓட ஓப்போட F25 ப்ரோ வந்து கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது ஏன் ஓப்போட F25 ப்ரோ பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸாக இருக்குது. அண்ட் ஸ்பெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அண்ட் ரெண்டுமே வந்து ரீசெண்டாக லான்ச் ஆனதால் இந்த ஃபோனு கூட இதை தான் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இல்லை நத்திங்கோட வேறு எதனா ஒரு ஃபோனை வந்து கம்பேர் பண்ணி பேசணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவாக அதை போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டிசைனை பற்றி பார்த்துடலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஓப்போவோடைய அந்த ஓஷன் ப்ளூ கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த டிசைன் வந்து எனக்கு நல்லாவே வந்து பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் அவங்களே லான்ச் பண்ணியிருக்க வந்து அந்த லாவா ரெட்டுன்னு கலருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இன்ஹேண்ட் ஃபீலில் வந்து அது ரெட் கலராக இருக்குமானு தெரியல, பட் பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இந்த ரெண்டு கலருமே வந்து ஓப்போக்கு சூப்பராக சூட் ஆகுது. ஓப்போவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 177 கிராம்ஸ் அண்ட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.5 மில்லிமீட்டர் தான். ரொம்ப ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன், வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நத்திங் 2A-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 கிராம் வெயிட் இருக்குது. அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா 8.5 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. கம்பேரேட்டிவ்லி வந்து இது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், திக்னஸும் அதிகமாக இருக்கும். ஸோ டிசைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்போவோடைய டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து நத்திங் ஃபோனில் கொடுத்துருக்க அதே மாதிரி கிம்பிளி கால் லைட் நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, ஓப்போவோட டிசைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ஆமோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே சொல்கிறேன். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலையுமே. அண்ட் உங்களுக்கு வந்து ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து உங்களுக்கு 1 பில்லியன் கலர் கொண்ட பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரியுன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்போவில் வந்து 1100 நிட்ஸ் வரை இருக்கும். இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் வரை இருக்குது. ரெண்டு டிஸ்பிளேலுமே HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸில் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB LPDDR4X RAM வந்து ஓப்போவில் கொடுத்துருக்காங்க. அதே 8GB LPDDR5 RAM வந்து உங்களுக்கு நத்திங் 2A-ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு 128GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சரி, ப்ராசஸர் பற்றி பார்க்கலாமா? பிகாஸ் அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளேயுமே இது வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது இந்த ப்ராசஸர் தான். அதுலேயும் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா டெக்கோட Dimensity 7050 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். அன்டூட் பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 500,000 மேலே இருக்குது. அண்ட் இதே வந்து நத்திங் ஃபோன் 2A-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7200 ப்ரோன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டைமென்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நானோமீட்டர் ப்ராசஸர். அண்ட் இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000+ இருக்குது. ஓப்போவில் ARM Mali G67 MP4GP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நத்திங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ARM Mali G16 MP4GP யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் இல்லை கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நத்திங் ஃபோன் 2A தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்த்துடலாம். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சர் வந்து 64MP சாம்சங்கோடைய ஆம்னிவிஷன் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு F1.7 அப்பர்ச்சர் கொண்ட லென்ஸ். ரெண்டாவது 8MP சாம்சங்கோடைய F2.2 அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு F2.2 அப்பர்ச்சர் கொண்ட லென்ஸ். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் 4K 30fps எடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு Sony IMX615 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுவும் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K 30fps சப்போர்ட் பண்ணும். நத்திங் ஃபோன் 2A-ல பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் வந்து 50MP சாம்சங்கோடைய GN9 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F1.8 அப்பர்ச்சர் கொண்ட லென்ஸ். இந்த லென்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து OIS EIS ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்லாம் இருக்கு. ரெண்டாவது 50MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கூட JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. F2.2 அப்பர்ச்சர் கொண்ட லென்ஸ். ரியர் கேமரால 4K 30fps வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32MP Sony IMX615 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F2.2 அப்பர்ச்சர் கொண்ட லென்ஸ். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 30fps அல்லது 60fps தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ரைமரி சென்சாரோட கேமரா டீடைல்ஸ் அண்ட் கேமரா குவாலிட்டி ரெசல்யூஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நத்திங் ஃபோன் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் ஓப்போ விட. அண்ட் ரெண்டுமே வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே தான் இருக்குது. செகண்டரி அல்ட்ரா வைட் சென்சார் வந்து நத்திங் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் மேக்ரோ வந்து நத்திங்கில் இல்லை. ஸோ அது ஓப்போவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. வீடியோ குவாலிட்டி ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. பட் நத்திங்கோடைய ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 1080p 60fps மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது ஒரு மேஜர் கானாக இருக்குது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓப்போவும் நத்திங்கும் ஓரளவுக்கு சேமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்க சொல்ல ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் கொடுத்துறாங்க. வைஃபை 6 சப்போர்ட்டும் கொடுத்துறாங்க. ப்ளூடூத் மட்டும் உங்களுக்கு ஓப்போவில் வந்து 5.2 வெர்ஷன் தராங்க. நத்திங்கில் வந்து லேட்டஸ்ட்டாக 5.3 வெர்ஷன்னே கொடுத்துறாங்க.
அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டை கொடுத்துறாங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தராங்க, பட் நத்திங்கில் வந்து உங்களுக்கு IP54 தான் தராங்க. ஆனால் 5G பேண்ட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் வந்து 9 5G பேண்ட் சப்போர்ட் தான் தராங்க. இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் தராங்க. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 14 ஓஎஸில் தான் வருது. யூஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் ஓஎஸ் 14.0 யூஸ் பண்ணுறாங்க. இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா நத்திங் ஓஎஸ் 2.5 கொடுத்துருக்காங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஓஎஸ் அப்டேட் தராங்க, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட் தராங்க, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000mAh பேட்டரி தான், பட் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க, அது வந்து சூப்பர் ஓக் சார்ஜ் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே நத்திங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க, பட் நத்திங்கோடைய பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்காது, ஓப்போவில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மேஜர் கான் ஃபார் நத்திங். ஸோ ஃபைனலாக 24,000 ரூபாய்க்கு ஓப்போவோடைய F25 ப்ரோவை வாங்குறதா இல்லை நத்திங்கோடைய ஃபோன் 2A வாங்குறதான்னு பார்த்தீங்கன்னா கேமிங் முக்கியம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு என்னோட ஃபோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினாவோ, இல்லை நத்திங்கோடைய அந்த கிளிம்ப் லைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாவோ நீங்கள் நத்திங் ஃபோனை வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போவும் நத்திங்கும் ஓவரளவுக்கு வந்து சேமாக தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மட்டும் நத்திங் வந்து ரொம்ப பெட்டராக வந்து பண்ணுது. அண்ட் வந்து ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே சார்ஜர் கொடுத்துட்றாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 67 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். கேமிங்க்கு வந்து ஓப்போ வாங்கவே தேவையில்ல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணோம். அண்டு உங்களுக்கு வந்து அந்த கிளிம்பு லைட் வந்து நத்திங் ஃபோனில் மட்டும்தான் கிடைக்கும். நத்திங் ஃபோனை வந்து நீங்கள் வந்து எங்கன்னா வெளில எடுத்துகிட்டு போக சொல்ல கேஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும், பார்க்குறவங்களுக்கு இது நத்திங் ஃபோனுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஓப்போ ஃபோன் பார்த்திங்கன்னா அதுவும் தெரியும், பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதால வந்து அந்தளவுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன் தான் வேணும், எல்லாமே ஓவராலாக ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நத்திங்கை சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஓப்போ ஃபேன், நத்திங்குடைய அந்த கிளிம்ப் லைட் எனக்கு பிடிக்காது, டிசைனே பிடிக்காது, அது வேறு பின்னாடி பார்க்குறது பாம்மர்லாங்குது, அதனால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்போவோடைய F25 Pro பெட்டர் ஆப்ஷனாக தெரியும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தவிர நத்திங்கோட வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணலான்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதுவே போட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.